ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரஸ்ட் பெயின் டூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் பீரியட்ஸ். அதாவது மார்பகத்தில் ஏற்படக்கூடிய வலி வந்து எதனால் ஏற்படுது, பீரியட்ஸ் வரப்போகிறதுனால ஏற்படுதா, இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஏர்லி சிம்டம்ஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பற்றி பேச சொல்லி ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இப்போ இதை பற்றி பேச போகிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுறதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக பேசுகிறேன். நான் ஏற்கனவே ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி வந்து எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை, வெறும் பிரஸ்ட் பெயின் தான் இருக்குது, இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து மற்ற சிம்டம்ஸ் கூட இந்த பிரஸ்ட் பெயின் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு கிளியராக தெரிஞ்சிடும். இது வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரஸ்ட் பெயின் வந்து எதனால் ஏற்படுது, வெதர் பீரியட்ஸா இல்லை ப்ரெக்னன்சியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம 4 ஃபேக்டர் வச்சு உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய மார்பக வலிந்து எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாட்கள், உங்களுக்கு அந்த மார்பக வலி வந்து எந்த நாட்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பீரியட்ஸ்னால் வரக்கூடிய பிரஸ்ட் பெயின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு மார்பில் வலி இருக்கும். இதே இது ப்ரெக்னென்சி சிம்டமான பிரஸ்ட் பெயின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் அந்த வரக்கூடிய 2 நாளைக்கு முன்னாடி இல்லை 1 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அந்த பிரஸ்ட் பெயின் ஏற்படும். ரெண்டாவது வந்து ஏற்படக்கூடிய வலி எப்படி இருக்கும், பீரியட்ஸ்னால் எப்படி இருக்கும், ப்ரெக்னென்சினால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீரியட்ஸில் வரக்கூடிய அந்த பிரஸ்ட் பெயின் வந்து எப்படி இருக்கும்னா உங்கள் ஹோல் பிரஸ்ட்டுமே வலிக்கும். அந்த ஹோல் பிரஸ்ட்டுமே வந்து எப்படி பிடிச்சு பிடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு வலியாக இருக்கும். எப்படி ஒரு தசை பிடிப்பு, மசில் கிராம்ப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வலியாக இருக்கும். அதுதான் வந்து பீரியட்ஸ்க்கான வரக்கூடிய சிம்டமான பிரஸ்ட் பெயின். இதே இது ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டமாக இருக்கக்கூடிய பிரஸ்ட் பெயின் எப்படி இருக்கும்னா, அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள் அண்ட் ஏரியோலர் ரீஜன், அந்த கருப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து சுருக்கு சுருக்குன்னு ஒரு கூசி வச்சு குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்கும். மற்றபடி ஹோல் பிரஸ்ட்டுமே வலிக்காது. இதுதான் வந்து ப்ரெக்னென்சிக்கான பிரஸ்ட் பெயின் சிம்டம். மூணாவது விஷயம் வந்து எத்தனை நாள் இருக்கும், அதை வச்சு நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். அடுத்து வந்து பீரியட்ஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த பிரஸ்ட் பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 நாளைக்கு முன்னாடி ஏற்படுறப்போ விட்டு விட்டு வலிக்கும். 1 நாள் வலிக்கும், அடுத்து 2 நாள் விட்டு அடுத்து திருப்பி வலிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆனதும் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அந்த வலி போயிடும். இதே இது ப்ரெக்னென்சி சிம்டமாக இருக்கக்கூடிய அந்த பிரஸ்ட் பெயின் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய 2 நாளைக்கு முன்னாடி இருக்கும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் பீரியட்ஸ்க்கான வராமல் போய் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் மாதிரி ஜஸ்ட்டு ட்ராப் மாதிரி இருக்குன்னா அப்போ கூட உங்களுக்கு அந்த பிரஸ்ட் பெயின் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் கூட ஒரு சில பேருக்கு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட இந்த பிரஸ்ட் பெயின் இருக்கும். ஆனால் இதே இது பீரியட்ஸ்னால் எப்படி இருக்கும், அந்த ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆனதுமே உங்களுக்கு அந்த பிரஸ்ட் பெயின் போயிடும். 4வது விஷயம் அசோசியேட் சிம்டம்ஸ், அதாவது இந்த பிரஸ்ட் பெயின் கூட வேறு என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பீரியட்ஸ் அப்போது ஏற்படக்கூடிய அந்த பிரஸ்ட் பெயின் பார்த்திங்கன்னா வேறு எந்த சிம்டம்ஸுமே அது கூட இருக்காது. ஆனால் இதே இது ப்ரெக்னென்சி அப்போது ஏற்படக்கூடிய அந்த பிரஸ்ட் பெயின் சிம்டமானது அது கூட சேர்ந்து வாமிட்டிங் இருக்கும், டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, பேக் பெயின் இருக்கும், எதுவுமே சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி அதர் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் அது கூட இருக்கும். இந்த 4 தான் வச்சு தான் மெயினாக வந்து பீரியட்ஸுக்கான வரக்கூடிய பிரஸ்ட் பெயினையும் ப்ரெக்னென்சிக்காக ஏற்படக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி சிம்டமான பிரஸ்ட் பெயினையும் டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். எப்படின்னா பீரியட்ஸ்னு வரக்கூடிய அந்த பிரஸ்ட் பெயின் பார்த்திங்கன்னா ஹோல் பிரஸ்ட்டுமே வலிக்கும், அந்த நிப்பிள் அண்ட் ஏரியோலர் ரீஜன் அந்த கருப்பான பகுதியில் வலிக்காது, தசை பிடிப்பு மாதிரியான ஒரு வலியாக இருக்கும், விட்டு விட்டு வலி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆனதோ அந்த பிரஸ்ட் பெயின் வலி போயிடும். ப்ரெக்னென்சி சிம்டமான பிரஸ்ட் பெயின் எப்படி இருக்கும், அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள் அண்ட் ஏரியோலர் ரீஜன் கருப்பான பகுதிகளில் தான் வலிக்கும். சுருக்கு சுருக்குன்னு ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரியான ஒரு வலியாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோ இல்லை பீரியட்ஸ் தள்ளி போய் நீங்கள் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கூட உங்களுக்கு வந்து அந்த வலி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு 3 மாதம் வரை இருக்கும், அதுக்கப்புறமா அந்த வலி இருக்காது. அது மாதிரி பீரியட்ஸில் ஏற்படக்கூடிய பிரஸ்ட் பெயினில் வந்து எந்த ஒரு அசோசியேட் சிம்டம்ஸுமே இருக்காது, அதாவது வேறு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஆனால் ப்ரெக்னென்சியில் ஏற்படக்கூடிய பிரஸ்ட் பெயினுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங்கு, டல்னஸ்ஸு, டயர்ட்னஸ்ஸு, அப்புறம் பேக் பெயின், இந்த மற்ற சிம்டம் எல்லாம் சேர்ந்துருக்கும். இப்போ காமனாக என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த பிரஸ்ட் பெயின் பற்றி கேட்குறப்போ இதுதான் அவங்க வந்து காமனாக சொல்லக்கூடியது. இதை வச்சே நாங்கள் வந்து அது பீரியட்ஸாக ப்ரெக்னென்சியான்னு சொல்லுவோம். பட் வந்து
முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, டாக்டர் எனக்கு வெறும் ப்ரெஸ்ட் பெயின் மட்டும் இருக்குது, இது ப்ரெக்னன்சி சிம்டம்மா பீரியட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை மட்டும் வச்சு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஸ்ட் பெயின்ங்கிறது வந்து காமனாக ப்ரெக்னன்சியில் வந்து சிம்டமாக கன்சிடர் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில். இது எதனாலனா, அந்த ப்ரெஸ்ட் பெயின் உண்டு பண்ணக்கூடிய ஹார்மோன், ரெண்டு ஹார்மோன், ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன், ரெண்டு ஹார்மோனுமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்லேயும் இருக்கும், ப்ரெக்னன்சிலேயும் இருக்கும். அதனால தான் வந்து இதை வந்து இந்த ப்ரெஸ்ட் பெயின் மட்டும் வச்சு உங்களோட சிம்டம் வந்து ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நாட்கள் தள்ளி போயிடுச்சுன்னா, நீங்கள் இமீடியட்டாக வந்து கார்டு போட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ரெஸ்ட் பெயின் வந்து எதனால அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் வெறும் ப்ரெஸ்ட் பெயின் மட்டும் வச்சு வந்து ப்ரெக்னன்சி சிம்டமான்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் நியர் டு பீரியட்ஸ் அந்த டேட் வரப்போ உங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ்லாம் இருக்குதான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் மற்ற சிம்டம்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அந்த டேட்டு தள்ளி போனதுக்கப்புறமா கார்டு போட்டு பாருங்கள். இல்லை டாக்டர் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியல அப்படின்னாலும், இட்ஸ் ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் வர வரைக்கும் ஜஸ்ட்டு வெயிட் அண்ட் செக். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரெஸ்ட் பெயின் வந்ததுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாகி பயந்துடுறீங்க ஃபஸ்ட்டு, ஐயோ பீரியட்ஸ் வரப்போதா அப்படின்ட்டு. ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் இதை தான் எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையுமே சொல்கிறது, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனாங்கிறீங்களே உங்களோட அந்த ஹார்மோனெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிரும். அதனால் ப்ளீஸ் ஸ்டே ஹாப்பி. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட இருங்க. நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்ல இருந்தாலே போதும், உங்கள் ஹார்மோன்ஸ் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும், பீரியட்ஸ் ஒழுங்காக வரும், ஓவலேஷன் ஒழுங்காக நடக்கும், நீங்கள் சீக்கிரமாகவும் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன்.